ஹலோ விவாஸ், இன்னைக்கு 7C டிவியில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான பதிவு. 17/7/2023 ஆடி அமாவாசை, ஆடி மாதம் முதல் நாள். அமாவாசை நிறைந்த நாள் அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், அது நம்ம வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, இதை பற்றிய தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நம்ம வீடு முன்னேறாமல் இருக்க முக்கிய காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொல்லாத கண் திருஷ்டி எதிரிகளின் தாக்கம் தாங்க. பொல்லாத கண் திருஷ்டி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயம் முன்னேற்றங்கள் இருக்காதுங்க. அந்த வீட்டில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் அந்த வீட்டில் முன்னேற்ற நிலைகள் இருக்கவே இருக்காது. நாமளும் நம்மளுடைய குடும்பமும் முன்னேற்ற நிலையை அடையணும் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை நாளில் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்கள். இதில் இருந்து நம்மளை ஒரு எதிர்வினை தாக்குதலில் இருந்து நிச்சயம் காக்கக்கூடியதாக இருக்கும். அமாவாசை என்று நீங்கள் ஒரு படிகாரக்கல் ஒன்று வாங்கி கருப்பு கயிறால் வந்து அதை கட்டி உங்களுடைய நிலைவாசல் படியில் முன்னாடி வந்து நிச்சயம் கட்டணும். இந்த மாதிரி நீங்கள் கட்டினால்தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துஷ்ட சக்தியும், எதிர்வினை சக்திகளும், பொல்லாத கண் திருஷ்டிகளும் இல்லாமல் உங்கள் வீடு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று ஒரு சந்தோஷமான வீடாக அமையும். அடுத்ததாக வீட்டோட நிலைவாசல் படியில் எலுமிச்சம்பழம் இரண்டாக அறுத்து அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வைத்து நினைவாசல் படியின் முன்னாடி நீங்கள் வைக்கணும். அடுத்ததாக வெண்பூசணியை வீட்டு வாசலில் நிச்சயம் நீங்கள் கட்டி வைக்கணும். இந்த வெண்பூசணிக்கு எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றலை நிச்சயம் கொடுக்குங்க. பொல்லாத கண் திருஷ்டியை உங்கள் மேலே படாமல் வைத்திருக்கும். அமாவாசை நாட்களில் வெண்பூசணியையும் படிகார கல்லையும் கட்டுவதை விட ஒரு மிக சிறந்த பரிகார பலன் வேறு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட அனைத்து கண் திருஷ்டிகளையும் எதிர்வினை தாக்குதலையும் நிச்சயம் அதிலிருந்து காக்கக்கூடியதாக உங்களுக்கு இது இருக்கும். அமாவாசை இரவு 8 மணிக்கு உங்களுடைய வீட்டில் எலுமிச்சம்பழத்தை 4 பக்கங்களாக அறுத்து அதில் குங்குமம் நிரப்பி வீட்டில் உள்ள அனைவரையும் சுற்றிவிட்டு வீட்டையும் சுற்றிவிட்டு பின்பு வாசலிலோ தெருக்களிலோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளில் பக்கமாக நீங்கள் அதை வீசலாம். வெண்பூசணியை வீட்டை சுற்றி முச்சந்தியில் வந்து போடலாம். முச்சந்தியின் ஓரமாக போட வேண்டும், நடுத்தடத்தில் போடக்கூடாது. அது வந்து அடுத்தவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக அமாவாசை நாளில் உங்களுடைய வீட்டில் ஒரு பவுலில் உப்பு போட்டு அந்த உப்பு தெரியாத அளவிற்கு மஞ்சளையும் நிரப்பி உங்களுடைய வீட்டு வரவேற்பு அறையில் வச்சுடுங்க. இதுவும் உங்களுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்பு என்பது மகாலட்சுமியாக இருக்கிறதால ஆடி முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் உப்பு கடையில் இருந்து வாங்கி அது ஒரு பவுலில் நிரப்பி வைக்கிறதால நிச்சயம் உங்களுடைய வீடு செல்வ செழிப்பு ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது கர்மாதாங்க. நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு முன்னோர்கள் வழிபாடும் பரிகாரம், இந்த எளிய பரிகாரம் நிச்சயம் பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த எளிய பரிகாரம் நிச்சயம் தவறாமல் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அத்தனை தடைகளையும் வந்து நீக்கி ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைக்கக்கூடியதாக இருக்கும். வருடத்திலே முக்கியமான மாதம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் ஆடி பண்டிகை இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று வருகிறது. அதுவும் ஆடி அமாவாசையோடு சேர்ந்து வரதுனால இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. வீட்டிலேயே ஆடி முதல் நாளன்று சிறப்பாக அம்மனை நாம் வழிபடலாம். இவ்வாறு வழிபடும் பொழுது நம்மளுடைய வீட்டில் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வழக்கமாக எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் முதல் நாளே வீட்டை துடைத்து பூக்கள் மாவிலை தோரணம் என்று அலங்கரிக்கும் பழக்கங்கள் உள்ளது. அதை ஆடி முதல் நாளன்றும் செய்ய வேண்டும். வீட்டை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அழகாக கோலமிடுங்கள். மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் தெளித்து விளக்கேற்றுங்கள்.
அம்மனுக்கு படைப்பதற்கென்று தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது பச்சை நிற பட்டு துணியை வாங்கி வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜையறையை சுத்தம் செய்து பூஜையறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம். ஆடி முதல் நாள் என்பதால் மாவிளைகளோடு வேப்பிலை கொழுந்துகளையும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசல் படியில் கட்டி வைக்கலாம். பூக்களால் அம்மனை அலங்கரித்து சமைப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள அரிசி, பருப்பு, வெல்லம், பழங்கள், உலர் திராட்சை, கற்கண்டு, நாணயங்கள் உள்ளிட்டவற்றை அம்மனுக்கு வாங்கிய புதிய துணியுடன் வைத்து அம்மன் படம் முன்பு ஒரு தட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள். ஆடி மாதம் இரண்டு அமாவாசை வருகிறது. ஆடி 1 தேதி அதாவது ஜூலை 17, ஆடி 31 ஆகஸ்ட் 16 தேதி என்று அமாவாசை வருகின்றது. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அன்று முன்னோருக்கு பித்ரு கடன் கொடுத்தால் அது அவர்களை நேரடியாக சென்றடையும் என்பதும் நம்பிக்கை. ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசை திதி வருகின்ற மாதத்தை மல மாதம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இத்தகைய மல மாதத்தில் புதுமனை, புகு விழா, நிச்சயதார்த்தம், திருமணம், நிலைவாசல் படி ஸ்தபித்தல், புதுக்கிணறு வெட்டுதல் போன்ற எத்தகைய சுப காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். ஆடி மாதம் என்பதால் திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டார்கள். எனவே இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் போகுமே என்ற கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை. இதில் முதலில் வரும் ஆசாட அமாவாசையை கடைபிடித்தால் விசேஷம். ஆடி இறுதியில் வரும் அமாவாசையும் கடைபிடிக்கலாம். இரண்டு அமாவாசைகளை கடைபிடிப்பதும் நல்லதுதான் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். தமிழ் பஞ்சாங்கத்தில் இரண்டு நாட்களிலுமே வரக்கூடிய அமாவாசையை சர்வ அமாவாசை என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர். ஆடி 1 தேதி வரக்கூடிய அமாவாசை கடகராசி புனர்பூச நட்சத்திரத்திலும் ஆடி 31 தேதி ஆயிலின் நட்சத்திரத்திலும் வருகிறது. எனவே இரண்டு அமாவாசை நாட்களிலும் பித்ரு தர்ப்பணம் தரலாம். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையாக வந்து செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் அமையும். அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தானம் தர வேண்டும். எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். திலம் என்றால் விஷ்ணோர் அம்ச சமத்பவ என்ற பொருள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எள்ளை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்தால் வாழ்வில் வேண்டிய பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சகல வியாதிகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் தான பொருட்களை இந்த மாதிரி ஆடி அமாவாசை நாட்களில் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.